ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல். நம்ம இப்போ லலிதா ஜுவல்லரி இருக்கக்கூடிய காசு மாலை கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ கேட்டது வந்து சாந்தி பட்டமுத்து அக்கா. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த காசு மாலை கலெக்ஷன் வந்து சென்டரில் ஒரு பெரிய லக்ஷ்மி வந்து தாமரை மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் சைடில் வந்து ஃபுல்லாகவே வந்து காசு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சூப்பராகவே இருந்துச்சு, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு ரெண்டு பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த காசு மாலை வந்து நம்மளுக்கு ரொம்ப லாங் ஹாரமாகவே தான் வரும். நம்ம பெரிய ஹாரமாக போட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே வந்து ஒரு குட்டியாக ஒரு காசு மாலை இருந்துச்சு. அண்ட் அது வந்து நம்மளுக்கு ஓரளவு நெக்லஸ் மாதிரியே வரும். ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக கிராண்டாக இருந்துச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சைடுக்கு வந்து 7 காசு கொடுத்துருந்தாங்க. சென்டரில் வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பென்டன் வந்து தனியாக இருக்கிற மாதிரியே கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து ரோப் மாதிரி பின்னாடி கொடுத்துருந்தாங்க. ரோப்னால் நம்மளுக்கு கோல்டுலேயே வந்து ரோப் டிசைனில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் கீழே இருந்த அந்த நெக்லஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த ட்ரெடிஷ்னலாலாம் இருக்கணும்னு நினைப்போம்ல, ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ப்ரிஃபரபுளாக இருக்கும். கீழே இருந்த அந்த நெக்லஸ் வந்து நமக்கு 50 கிராம்ஸ் ஆகுது. அண்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த நெக்லஸ் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 19 கிராம்ஸ் ஆகுது. அண்ட் இந்த ரெண்டு நெக்லஸ்லேயுமே வந்து ஸ்டோன் இல்லை. ஸோ ஸ்டோன் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. லலிதாவில் காசு மாலை டிசைனுக்கு வந்து 9%லேருந்து 13% வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய இந்த காசு மாலை தான் நம்மளுக்கு வந்து ஒரிஜினலான காசு மாலை. இந்த கேரளா காசு மாலைலாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரே சிம்பிளான ஒரே லைனில் வரக்கூடிய காசு மாலை. அண்ட் இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நீங்கள் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு டாலருக்கு மேலேயுமே நம்மளுக்கு வந்து இந்த முல்லைப்பூ வரும்ல, ஸோ அந்த மாதிரி லீஃப் டிசைனில் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மேலே வந்து அந்த காசு மாலை நெக்லஸும் அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அதில் டெம்பிள் பீட் வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த இதில் வந்து ஃபுல்லாகவே ரெட் கலர் பீட் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் கலரும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் நம்ம இந்த ஒரு நெக்லஸ் போட்டாவே நம்ம நெக்கே வந்து ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு கிராண்ட்னஸை வந்து இந்த நெக்லஸ் கொடுக்கும். அண்ட் இந்த ரெண்டு நெக்லஸும் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய நெக்லஸ் நம்மளுக்கு வந்து 30 கிராம்ஸ் ஆகுது. இந்த ஸ்டோன் வெயிட்லாம் போக 29 கிராம்ஸ் போல் ஆகுது. இதுக்கு வந்து 13% வந்து வேஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த லாங்கான காசு மாலை வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து 50 கிராம்ஸ் போல் வருது. அண்ட் அதுக்கு வந்து நம்மளுக்கு 9% வந்து வேஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இந்த ரெண்டையும் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம இந்த ரெண்டையும் கூட பேர் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்குற இந்த காசு மாலை கலெக்ஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இருக்குது. பட் குட்டி குட்டி டிசைன் சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. ஸோ அது தவிர ரெண்டுமே வந்து சிமிலராக தான் இருக்குது. இது வந்து அந்த ஆரம் வருதில்ல, ஸோ அந்த இதில் வந்து மயில் டிசைன் இருந்த மாதிரி இருக்குது. அண்ட் அந்த ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த காசு மாலாக்கும் இதுக்கும். அண்ட் இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. சென்டர் லக்ஷ்மி வந்து பெருசாக வச்சு. அண்ட் இதுக்கு மேலே இருந்த சின்ன மினி நெக்லஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நெக்லஸில் வந்து ரெட் கலர் ஸ்டோன் வச்சுருந்தாங்க. ஸோ அதே இதில் வந்து க்ரீன் அண்ட் ரெட் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே இருந்த அந்த பெரிய ஹாரம் வந்து நம்மளுக்கு 48 கிராம்ஸ் போல் ஆகுது. அண்டு இதுவுமே பார்க்குறதுக்கு அதே நெக்லஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ரெண்டுத்துக்குமே வேஸ்டேஜ் வந்து 13% கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் அதோட வேஸ்டேஜும் கம்பேரிட்டிவ்லி மற்ற ஜுவல்லரிஸோட இது வந்து கம்மியாகவே தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நெக்லஸ்லாம் நம்ம எதுக்கு மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த பிரைடல் ஜுவல்லரிஸ்லாம் வரும்ல, ஸோ பிரைட்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை நம்ம வந்து கல்யாணம் வைக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக்லஸ் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 32 கிராம்ஸ் ஆகுது. அண்ட் இது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த காசு மாலை வந்து ஒன் ஆஃப் த பிரம்மாண்டமான காசு மாலைன்னே சொல்லலாம். பிகாஸ் இதில் 1 லட்சுமி இல்லை, 2 லட்சுமி இல்லை, மொத்தமாக வந்து 8 லட்சுமி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு காசு மாலை தான் இது. இதில் வந்து சென்டரில் வந்து ஒரு பெரிய லக்ஷ்மி வச்சுட்டு சைடில் வந்து நம்மளுக்கு குட்டியாக வந்து 3 லட்சுமி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட சென்டரில் வந்து குட்டியாக ஒரு லக்ஷ்மி வந்து சைடில் வந்து பீட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த காசு மாலையில் நம்மளுக்கு வந்து ரெட் அண்ட் க்ரீன் கலர் டெம்பிள் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதோட சைடும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு காசு வச்சு அதில் வந்து லக்ஷ்மி வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் அந்த செயினை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே அது வந்து கனமாகவும் அது வந்து திக்காகவும் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அந்த கண்ணியெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுவுமே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன நெக்லஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே காசு வச்சு, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காசு வச்சு பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி ஹாரமில் இது குட்டியாக நெக்லஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுலேயும் ஒயிட் அண்ட் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நம்ம வந்து ஒரிஜினல் இந்த கேரளா பேட்டர்ன்லலாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரிப்பட்ட காசு மாலை தான் இது. ஸோ கீழே இருந்து அந்த பெரிய காசு மாலை நம்மளுக்கு வந்து 54 கிராம்ஸ் ஆகுது. அண்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த காசு மாலை வந்து பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம கீழே இருக்க காசு மாலை பார்த்தோம்னா அதில் வந்து கோல்டோட ஒரு ஷைனிங் இருந்துச்சு, பட் மேலே இருக்கிறத பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப சட்டிலாக வந்து இருந்துச்சு. இருந்தாலுமே அது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வியர் பண்ணும்போது. அண்ட் இந்த நெக்லஸ் வந்து நம்மளுக்கு வந்து 24 கிராம்ஸ் ஆகுது. இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டோன் வெயிட்லாம் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த காசு மாலை வந்து நம்ம மேரேஜுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஹாரம் கலெக்ஷன் வந்து ஒரு கொல்கத்தா டைப் ஹாரம். அண்ட் கொல்கத்தா டைப் ஹாரம் அப்படின்னாவும் வந்து மோஸ்ட்டாக அதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சலங்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதில் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் நிறையவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் கொல்கத்தா டைப் ஹாரம். ஸோ இந்த ஹாரமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எதிர்பார்த்த மாதிரி அதில் வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் கொடுத்து அண்ட் இந்த ஹாரமோட செயின்ஸும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் ஸ்ட்ராங்காக கொடுத்தது மட்டும் இல்லாமல் சூப்பராகவே டிசைன்லேயும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃபுல்லாகவே இந்த கட் ஒர்க்ஸ்லாம் வரல, ஸோ அந்த மாதிரி கட் ஒர்க்ஸில் வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் கீழே இருந்த அந்த பெரிய ஹாரம் வந்து நம்மளுக்கு வந்து 50 கிராம்ஸ் போல் ஆகுது. அதில் வந்து ஸ்டோன் வெயிட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸ்டோன்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அது போக தான் நம்மளுக்கு வந்து கோல்டு வெயிட்டை தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு லாங் ஹாரமாக நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு நெக்லஸ் கொடுத்துருந்தாங்க, காசு மாலை நெக்லஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுவுமே பக்கத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களும் வந்து போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் பெரியவங்களுக்கு போடுறத விட. அண்ட் இதில் வந்து சென்டரில் வந்து ஒரு 9 கோல்டு பால்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது போக வந்து சைடில் வந்து 5-5 காசு வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் எதுலேயுமே வந்து அந்த கோல்டு பால்ஸ் வந்து ஹேங் ஆகலை. ஸோ இந்த நெக்லஸ் வந்து நம்மளுக்கு 15 கிராம்ஸ் போல் இருக்குது. ஸோ இதுலேயே இருக்கக்கூடிய ஸ்டோன் வெயிட் எல்லாத்தையுமே வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து நம்மளுக்கு ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெண்டையும் கூட நம்ம பேர் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த கொல்கத்தா டைப் ஹாரம் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து பேக்கில் வந்து க்ளோஸ் ஆகலை, பட் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த பெண்டன் இருக்குல்ல, ஸோ அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த கொல்கத்தா டைப் பேட்டர்னை வந்து பெண்டன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க, அதனால் நம்மளுக்கு அது எந்த பிரச்சனையுமே ஆகாது. இது ஒரு கொல்கத்தா டைப் வரக்கூடிய ஹாரம் தான். ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, பட் இது வந்து ரொம்பவே கொஞ்சம் பழைய டிசைன் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ஸ்டில் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்களுக்காக தான் இந்த டிசைன்ஸை வந்து இன்னும் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் வந்து நிறைய வந்து வித்தியாசமான டிசைன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. எப்படி சொல்கிறதுக்கு, இந்த எம்பூஸ் ஆன மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரிப்பட்ட டிசைன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கங்கே இது வந்து கிளிட்டரியாகவும் கொஞ்சம் டல்லாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. இதுக்கு மேட்சிங்கான நெக்லஸும் கூட நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுவுமே பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக இதே பெரிய ஹாரமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த பெரிய ஹாரம் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 41 கிராம்ஸ் ஆகுது. இந்த ரெண்டுத்தையும் கூட நம்ம பேர் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இந்த குட்டி நெக்லஸ் வந்து நம்மளுக்கு 17 கிராம்ஸ் போல் ஆகுது. இந்த ரெண்டுத்துக்குமே வந்து வேஸ்டேஜ் வந்து 9% சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓல்டு டிசைனாக இருந்தாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. இந்த மாதிரிப்பட்ட டிசைன்ஸ்லாம் நம்மளுக்கு நார்மலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோஸ்க்காக. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கலெக்ஷன் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வந்து ஜுவல்லரி ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதையும் நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹாரம் கலெக்ஷன் வந்து ரொம்பவே புதுசான ஒரு ஹாரம். பிகாஸ் நம்ம இதுவரைக்கும் காசு மாலை அண்ட் மாங்காய் மாலை ரெண்டுத்தையும் தனித்தனியாக பார்த்துருப்போம். ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரே ஹாரமில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹாரம்ஸ் தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணணும். பிகாஸ் இதில் வந்து ஒரு காசு மாலை ஒரு மாங்காய் மாலை வச்சே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மாங்காய் மாலை வச்சு கொடுத்துருப்பாங்க, மாங்காய் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு காசு மாலை, அண்ட் அதுக்கு சென்டரில் வந்து ஒவ்வொரு மாங்காய் டிசைன் நம்மளுக்கு வருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த காசு எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆன்டிக் டச் இருக்கும், லைக் அது வந்து நம்மளுக்கு லைட்டாக பிளாக் ஷேடிங் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆன்டிக் டச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போகையும் நம்மளுக்கு அது ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலேருந்து அந்த குட்டி நெக்லஸுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது நம்மளுக்கு காசு மாலையிலே மாங்காய் டிசைனில் கொடுத்துருந்தாங்க. மாங்காய் டிசைனில் வந்து நம்மளுக்கு காசு மாலையில் எப்படி லக்ஷ்மி வருமோ அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ கீழே அந்த பெரிய ஹாரம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே அது ராயலாக இருந்துச்சு. அண்ட் அந்த பெரிய ஹாரம் நம்மளுக்கு வந்து 43 கிராம்ஸ் ஆகுது. அண்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த பெரிய ஹாரம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிராண்ட்னஸை வந்து நம்ம நெக்குக்கு கொடுக்கும், அது வந்து மற்ற ஜுவல்லரிஸையும் நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அண்ட் மேலேருந்து அந்த குட்டி மாங்காய் மாலை டிசைன் வந்து நமக்கு 13 கிராம்ஸ் ஆகுது. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.